சென்னையை தேர்ந்தெடுத்து அதன் அடிப்படையில் அந்த விமான சாகசப்படி நிகழ்ச்சி நடந்ததாக சொன்னால் அதுக்கு முழு ஒத்துழைப்பு யார் கொடுக்கணும்? ஒரு மாநில அரசாங்கம் கொடுக்கணும். ஏற்கனவே வந்து விமான சாகசப்படை நடத்துகின்ற அந்த ஏர்ஃபோர்ஸ், அதாவது மிலிட்ரிய சார்ந்தவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. என்ன சொன்னாங்கன்னா 15 லட்சம் பேர் இது வந்து வருவாங்கன்னு சொல்லிட்டு, அந்த 15 லட்சம் பேர் வருவாங்கன்னு சொன்னோன்னா மாநில அரசு என்ன பண்ணியிருக்கணும்? உஷாராக இருக்கணுமா இல்லையா? உஷாராகலை, தூங்கிட்டாங்க. இன்ஃப்ளூயன்ஸ் என்ன பண்ணியிருக்கு? சென்னை ஏற்கனவே ஒரு 60-70 லட்சம் பேர் இருக்கிறாங்க. சென்னையை சுற்றி இருக்கின்ற திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டம், இந்த மாவட்டங்கள்லேருந்து கூட மொத்தமாக வரும்போது ஒட்டுமொத்தமாக 15 லட்சம் பேர் வரும்போது அவங்களுக்கு போதிய ஏற்பாடுகள் செய்ய வேண்டியது யாருடைய பொறுப்பு? ஒரு மாநில அரசுடைய பொறுப்பு இல்லை, சென்னை மாநகராட்சியுடைய பொறுப்பு இல்லை. புனித நீர், அதே போன்று அவர்களுக்கு இயற்கை உபாதைகள் கழிப்பதற்கு இடம், அதே போன்று பல்வேறு வகை வசதிகள் வந்து அவங்களுக்கு வந்து கடுமையான வெயில், அந்த வெயிலின் தாக்கத்தில் வந்து தப்பிப்பதற்கு வேண்டிய அந்த நிழற்பந்தல்கள் அமைக்கப்பட வேண்டுமா இல்லையா? இல்லை. கடற்கரையில் மட்டும் மத்திய மாநில அரசு அதிகாரிகள் அவர்கள் மட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா வந்து உட்காருவதற்கு நல்ல ஏர் கூலரோடு போட்டு வசதி பண்ணி அவங்க வந்து அந்த ஃப்ளைட்டை பார்த்தாங்களோடைய மேலே போகிற விமானத்தை, கீழே வந்து எவ்வளோ கஷ்டப்படுறாங்க மக்கள், ஒரு குடிக்க தண்ணி இல்லை, இயற்கை கழிக்கிறதுக்கு முடியல. அது மட்டும் இல்லை, நெடுந்தூரம் வந்து நடந்து வருகின்ற ஒரு நிலைமை வந்து அவங்களுக்கு வந்து ஏற்பட்டிருக்கு. பீச் ஸ்டேஷன்லேருந்து நடந்து வரணும்னா எப்படி முடியும்? குழந்தைய தூக்கிட்டு அப்போ பேருந்து வசதியாக விடல, ஒரு ஆன்டிசிபேட் பண்ண வேணாவா? நீங்கள் ஒரு அரசாங்கம் ஸ்டாலின் பேருந்து ஸ்டாலின் பேருந்துன்னு சொல்கிறீங்களே, நீங்கள் ஒரு ஒரு வந்து ஒரு சமயோசிதமாக மொத்தம் வந்து எந்தெந்த மாவட்டங்கள் வந்து எவ்வளோ பேர் வருவாங்க மொத்தம் முன்கூட்டி அனலைஸ் பண்ணி அதன் அடிப்படையில் வந்து பேருந்து வசதி, ஒரு சிறப்பு ரயில், சிறப்பு பேருந்து வசதி விட்டுருந்தா இந்த பிரச்சனை இல்லை. நீங்கள் ஊடகங்களில் பார்த்துருப்பீங்க எந்த அளவுக்கு இந்த ரயில்வே ஸ்டேஷன்களில் வந்து மக்கள் கூட்டங்கள் நிரம்பி வழிந்து கிட்டத்தட்ட 7 கிலோமீட்டர் 5 கிலோமீட்டர் நடந்து வெயிலில் வந்து கஷ்டப்பட்டு டாட்சி சபிச்சுட்டு போனாங்க. அந்தளவுக்கு வந்து ஒரு சாபத்துக்குள்ளான வகையில் தான் இந்த அரசு வந்து இன்றைக்கி வந்து எந்தவித ஒரு நல்ல நிகழ்ச்சிக்கு ஒரு முன்னேற்பாடான நடவடிக்கை செய்யாமல் மக்களை ஒரு படாத பாடுபடுத்தியிருக்கேன்.